எல்லா புகழும் இறைவனுக்கு வைரமுத்து சமீபத்தில் ஒரு ஒரு பாடல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் வந்துட்டு கலந்துக்கிட்டார் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அது ஒரு பாடல் வெளியீட்டு விழா ஸோ அதுக்கு என்ன பேசணுமோ அதை வந்துட்டு அவர் பேசினார் என்ன பேசினார் ஒரு பாட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அதிகப்படியான வாய்ப்பு வந்துட்டு அந்த பாட்டு வெற்றி அடையிறதுக்கு ஹிட் ஆகிறதுக்கு அந்த பாடலுடைய வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருந்தார் அதை மேம்படுத்தி பேசியிருந்தார் டியூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாராலையும் உச்சரிக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ அந்திமழை பொழிகிறது பாடல் வந்து வைரமுத்து ஏதன பாட்டு இளையராஜா இசை இப்போ இந்த பாட்டை வந்து யார் ரோட்டில் போனாலும் அந்திமழை பொழுகிறது இப்படி தான் பாடும் அதை விட்டு தந்தனா தனனா தன நன பாட மாட்டாங்க ஸோ இதை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு பேசியிருந்தார் மொழி ஒரு மொழி தான் வந்துட்டு அந்த இடத்துல சிறப்படையுது ஒரு மொழியால் தான் வந்துட்டு அந்த பாட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது வெறும் தந்த நனா அந்த பாட்டுக்கு வெற்றி கிடையாது பட் அந்த பாடலை உருவாக்குவதற்கு அந்த டியூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காரணமாக அமையும் இதுதான் வந்துட்டு நியதி பட் மக்களை போய் முதல்ல சென்றடையிறது அந்த வார்த்தை தான் ஓ போடு அப்படிங்கிற ஒரு பாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு ஜெமினி படத்தில் வைரமுத்து எழுதின பாடல் பரத்வாஜுடைய இசையில் ஸோ இந்த பாடலுடைய சிறப்புன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது அந்த ஓ போடு ஓ போடு ஓ போடு வந்துட்டு மக்கள் வேறு மாதிரி மீனிங்கில் எடுத்துக்கிட்டாங்க எப்படி சீனா தானா பாட்டை வந்துட்டு டபுள் மீனிங்கில் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுதான் அது வைரமுத்துவுடைய சிறப்பு இந்த பாடல் வரிகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சில இடங்களில் வந்துட்டு சில இடங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமாக மேலோட்டமாக இன்டைரக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா காமத்தை வந்து டச் பண்ணி எழுதக்கூடிய ஒரு கவிஞர் தான் அவர் அதில் மிக ஒரு சிறப்பான கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மேடையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாடல் வரிகளுடைய சிறப்புகளை பற்றி சொன்னார் மற்றபடி டியூனாக டியூனால் வந்து எந்த உபயோகமும் இல்லை டியூன் மக்கள் சென்றடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படிலாம் சொல்லவே கிடையாது ஒரு பாடலுக்கு அந்த மொழி அந்த வார்த்தைகள் வந்து மிக சிறப்பான இருந்தது அப்படின்னா மக்களை போய் அதுதான் சென்றடையும் ஸோ இதையெல்லாம் புரிஞ்சிக்கிறவன் ஞானி புரியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு இந்த இடத்துல எந்த இடத்துலையாவது இளையராஜாவை குறிப்பிட்டிருக்கிறாரா இல்லை இசைஞானி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரா ஞானி அஞ்ஞானி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஞானி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டை வரைக்கும் ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இருந்தார் மிகச்சிறந்த எழுத்தாளர் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை ஸோ அவருடைய வாரிசுகள் தான் வந்து நீ எப்படி ஞானி வந்து அஞ்ஞானின்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி வம்புக்கு வரலாம் ஞானின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது அப்போ இன்னொரு ஞானின்னு பார்க்கும்போது கலைஞானி திரை ஞானி எத்தனையோ ஞானிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சினிமா துறையில் தேவையில்லாமல் பட்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா பட்டம் எங்கள் உலகத்தை த நம்ம இந்தியாவை தாண்டி வெளியில் பாருங்களேன் எந்த நாட்டிலையுமே எந்த ஒரு அரசியல்வாதிக்கோ எந்த ஒரு நடிகனுக்கோ இப்போ பல மொழிகளில் ரிலீஸ் ஆகுது ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடிலாம் படம் கலெக்ட் பண்ணுது ஹாலிவுட் படங்கள் அந்த படங்களுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹீரோக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டப்பேர் கிடையாது டாம் அண்ட் ஜெரி உலக உலக ஃபேமஸ் கதாபாத்திரம் பாப்பை உலக பிரசித்தி பெற்ற கதாபாத்திரம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அர்னாள் சுவாசன் நகர் எடுத்துக்கோங்க ஜாக்கி சான் எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஜாக்கி சானுக்கு பட்டம் வச்சுருக்குறாங்க ஜெட்லிக்கு பட்டம் வச்சுருக்குறாங்க புரூஸ்லிக்கு பட்டம் இந்த கொடுமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்தியாவுக்குள்ளேயே தான் ஸோ அந்த மாதிரி இந்தியாவை தாண்டி பார்த்திங்கன்னா அந்த பட்டங்களே கிடையாது அப்போது அவர் இசைஞானி அப்படின்னு கொடுப்பவே இல்லை இசை இதை புரிஞ்சுக்கிட்டவன் தான் இசைஞானி இதை புரியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்னா கண்டிப்பாக வந்துட்டு அது அவர் எதிர்ப்பு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அது கங்கே மரனாக இருந்தாலும் சரி இளையராஜாவுடைய ரசிகர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுடைய மக்களாக இருந்தாலும் சரி ஏன்னா இளையராஜாங்கிறவர் தமிழ்நாட்டுடைய பொக்கிஷம் தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் அவருடைய இசைக்கு அவருடைய குணத்தை பற்றி நான் சொல்ல வரல ஏன்னா அவர் குணம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய ஒரு மனுஷன்தான் அவர் யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சு பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வைரமுத்தோடு பேசாமல் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த காரணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஈகோ தான் நீ ஏன் நானாங்கிற மாதிரி இப்போ நான் உன்னை வளர்த்து விட்டேன் நீ என்ன என்னை வந்துட்டு யுத்த காட்டியாங்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன ஈகோ தான் இளையராஜா வைரமுத்து பட் எத்தனையோ மேடைகளில் வைரமுத்து இளையராஜாவும் மனசார பாராட்டியிருக்கிறார் மனசாரை வந்துட்டு நிறைய இளையராஜா மாதிரி ஒரு இசையமைப்பாளரை நான் பார்க்கலை எத்தனையோ இசையமைப்பாளர்களோடு நான் பணி புரிஞ்சிருக்கிறேன் பட் இசையமை இசைஞானின்னால் அது இளையராஜா மட்டும்தான் இளையராஜாவுடைய இசை மாதிரி உலகத்தில் வேறு யாருமே பண்ணலைங்கிற மாதிரிலாம் வைரமுத்து பேசியிருக்கிறார் பட் எந்த சந்தர்ப்பத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா வைரமுத்தவை பற்றி எந்த ஒரு நல்ல வார்த்தையுமே சொன்னது கிடையாது ஒரு மேடையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கவிஞர் நான் ஒரு கவிஞர்னு ஒத்துக்கிட்டு அது கண்ணதாசன் தான்ண்டு போனார் அதே மேடையில் ஏறி வைரமுத்து பதிலடி கொடுத்தாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர்னால் அது எம்எஸ் விசோனா தாங்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் ரெண்டு பேருக்குமே தெரியும் பொய்யு ஏன்னா எத்தனை பாடல்கள் எத்தனை இசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளையராஜா இசையிலையும் வைரமுத்து பாடல் வாரிகள்லையும் எத்தனையோ பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் வந்து கொடி கட்டி பறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த காலகட்டங்களில் வந்துட்டு இளையராஜா வைரமுத்து பெருசாக பேசப்பட்டாலும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணி புரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு பாலச்சந்தருடைய படம் ரஹ்மான் கீதா வந்து ஹீரோ ஹீரோயினா அர்த்தம் ஏதோ ஒரு அர்த்தங்கள் புது புது அர்த்தங்கள் நினைக்கிறேன் அந்த படம் தான் வந்துட்டு அவங்க இறுதியாக வேலை செஞ்சாங்களா இல்லை புன்னகை மன்னனான்னு தெரியல இந்த ரெண்டு படம் தான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணாங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படம் பண்ணலை விளையிட்டாங்க ஸோ அது கொஞ்ச காலம் தான் மீதி உள்ள இந்த முப்பது நாற்பது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து மற்ற இசையமைப்பாளர்கள் உதாரணத்தை சொல்லும்போது இசை தேவேந்திரன் அம்சலேகா இன்னும் பல இசையமைப்பாளர்கள் சொல்லலாம் அவங்க கூடலாம் வேலை செஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இத்தனை வருஷத்தோட தான் மிகச்சிறந்த கவிஞன் அப்படின்றது வந்துட்டு நிரூபிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானோடய பல காலம் ட்ரை ட்ராவல் பண்ணார் அடுத்து வந்து அவங்க அவரோடையும் வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் வாய் கொஞ்சம் கவிஞனுக்கே உரிய அந்த கர்வம் அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பப்போ அவருக்கு தலை தூக்கும் ஸோ அந்த மாதிரி வார்த்தையை விட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏஆர் ரஹ்மானோடையும் ஒர்க் பண்ணாமல் போயிட்டார் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மேடையில் வந்து பார்த்திங்கன்னா வைரம்பத்து சொன்னது அஞ்ஞானி ஞானி அப்போ ஞானினா இளையராஜா எடுத்துக்க முடியுமா உடனே வ கங்கே மரம் வந்துட்டார் கங்கேமரனுக்கு வந்துட்டு வந்து நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி கங்கை மரனை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து மேலே ஒரு தனி காண்டு ஒன்று இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இளையராஜா வைரமுத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரதராஜாவால் உருவாக்கப்பட்டது பட் இளையராஜா கங்கைமரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் தொடங்கின காலத்தில் தொடங்கிய பாடலை நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் செந்தூர பூவே அப்படி ஒரு பூவே கிடையாது செந்தூர பூவன் பாடல் போட்டு பட்டி தொட்டி எல்லாம் அந்த காலத்தில் இந்திய முழுக்க வந்து ஒலித்த ஒரு பாடல் அந்த பாடலே காப்பி பாடல் அப்படிங்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சர்ச்சைக்கு போவான்னா அது ஒரு அந்த பாடலாம் இல்லை ராதிகா நடித்த கிழக்கே போகும் முறைடில் வர பூவரசம்புங்கிற பாடலாம் தெரியல பட் இந்த செந்தரப்பு பாடல் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த பாடல் கங்கை மரம் எழுதுன பாடல் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களில் கங்கை மரம் தான் அவருக்கு வந்துட்டு இளையராஜாவை பாட்டு எழுதுகிறார் கண்ணதாசன் எழுதுறாரு கங்கை மரம் எழுதுறாரு வாலி எழுதுறாரு பட் கங்கை மரன் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார் தன்னுடைய செயலையும் சரி இளையராஜவுடைய சீலையும் சரி ஒரு ஆகச் சிறந்த கவிஞர் அதில் மாற்றுக்கறதே கிடையாது அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய அளவில் போயிருக்க வேண்டியது உலகம் முழுக்க அறிய வேண்டிய கங்கை அமரனுடைய திறமையை மண்ணல்லி போட்டு மூடினது இளையராஜா தான் அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரே தம்பி நான் ஒரே தம்பி நான் தான் வருவேன் இன்றைக்கி அந்த ஒரே தம்பி தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் சித்ராலட்சுமணனுடைய யூடியூப் சேனலை உட்காந்து இளையராஜாவை கழுவி கழுவி ஊற்றினார் கேவலமாக நாங்கள் வந்து எந்தெந்த படத்தில் வந்து பாடல்கள் எடுத்துருக்குறோம் தெரியுமா நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம் எல்லா பாடல்கள்லருந்தான் நாங்கள் பாடல் எடுத்துருக்குறோம் நாங்கள் காப்பி அடிச்சிருக்கிறோம் அண்ணா எத்தனை பாடல் காப்பி அடிச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இளையராஜாவை கழிவு ஊத்துனவரே கங்கை மலம் தான் இளையராஜாவை வந்துட்டு வேறு யாருமே கழிவு ஊத்தினா ஏன்னா கங்கை மலம் கூடவே இருந்தவர் அவர் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை இளையராஜா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அது கங்கை மலனுக்கு தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தானுன்ற அகம்பாவம் தானன்ற ஆகம் அது இதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி யாருமே இவர் கூட இல்லை எப்படி இருப்பாங்க எல்லாம் தானன்ற அகம்பாவத்தில் யாரையும் கூட சேர்த்துக்கல எவனையும் கூட வச்சுக்கல என்னையும் விரட்டி விட்டாரு நான் முத மியூசிக் பண்ணி கொட்டப்போ உனக்கு இசை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ என்ன போட வேண்டிய நின்று வெளியே போன என்னை விரட்டி விட்டார் சாப்பிட கூட இல்லை நான் ஏஞ்சி வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி இளையராஜாவை கழுவி 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 மேடையில் வந்துட்டு மேடையிலேயே சரி யூடியூப் சேனல்கள்லேயே சரி கழுவி ஊற்றுனதே கங்கை மரம் தான் வேறு யாருமே இளையராஜாவை பற்றி அவ்வளோ தைரியமெல்லாம் பேச முடியாது பேச மாட்டாங்க தம்பிங்கிற ஒரு அடையாளத்தில் ஒரே தம்பி இப்போது சொல்லியிருக்கிறார் இல்லையா நான் ஒரே தம்பி தான் இருக்கிறேன் இந்த ஒரே தம்பி தான் இளையராஜாவை பச்சை பச்சை கழிவு ஊற்றுனது யூடியூப் சேனலில் வந்து பல சேனல்களை கங்கையம்மனோட பேட்டி இருக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்டா இந்த கங்கை மரம் நடா அன்னைக்கு அப்படி பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவை கழிவு கழிவு ஊற்றுனவர் கங்கை அம்மரம் இன்றைக்கி வந்துட்டு இசைஞானியை தான் வைரமுத்து பேசுகிறாரு எங்கேயாவது அந்த மேடை பேச்சு கேளுங்க வைரமுத்தோட பேச்சு கேளுங்க எந்த மேடையிலாவது அதாவது ஒரு மேடையில் இளையராஜா வந்துட்டு முதல்ல க எனக்கு தெரிஞ்ச கவிஞன் எனக்கு பிடித்த கவிஞன் தான் சொன்னதுக்கு பிறகு வைரமுத்து மேடையில் ஏறி எனக்கு தெரிஞ்சு ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அது எம்எஸ் சுஷன் சொல்லியிருப்பார் முதல் முதலையாக வந்துட்டு அவரு போய் ஆரம்பிக்கல அந்த பிரச்சனையை அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த மேடைகள்லேயுமே இளையராஜாவை தரம் தாழ்த்தி பேசினதே கிடையாது நீங்கள் எத்தனை பேட்டிகளில் வேணாலும் போய் பாருங்கள் இளையராஜாவை உயர்த்தி தான் பேசியிருப்பார் ஆனால் அந்த இளையராஜா கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வைர்முத்து கிடைக்கிற கேப்பில் ஒரு அடி அடிச்சிட்டு வர்றார் ஸோ அந்த மாதிரி இளையராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு ஏதோ ஒரு கோபம் வந்து வைரமுத்து மேலே இருக்குது பட் அந்த தப்பை வைர்முத்து பண்ணாரா இல்லையாங்கிறது தெரியல அது என்ன தப்புன்னே தெரியல ஆச்சுங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு கோபம் வந்துட்டு இளையராஜாவுக்கு வைரமுத்து மேலே இருக்குது அது வந்துட்டு வாஸ்தவமான விஷயந்தான் ஆனால் இந்த சம்பவத்தை வந்து கங்கை இசை இசைஞானி தான் சொல்கிறாரு ஞானி அஞ்சானி அது நான் முதல்ல கேட்ட மாதிரி ஞானின்னு ஒருத்தர் இருக்கிறாரு திரைஞானின்னு ஒருத்தர் இருக்கிறாரு கலைஞானி இருக்கிறாரு எவ்வளோ ஞானிகள் இருக்கிறாங்களே ஏன் அவங்களும் வந்துட்டு வைரமுத்து மேலே ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடாது இந்த விஷயத்தில் பல பேர் பாரதி ராஜா குரல கொடுக்கலப்பா எப்படி பாரதி ராஜா குரலு கொடுப்பார் இளையராஜாவையே வேணான்னு தூக்கி போட்டவர் பாரதி ராஜா எனக்கு வைரமுத்து தான் முக்கியம் வைரமுத்து எனக்கு போதும்னு சொல்லிட்டு வைரமுத்து தூக்கிட்டு போனார் புதி இது படமாக இருக்கட்டும் அம் அம்சலேகாவோட சில கேப்டன் மகளாக இருக்கட்டும் அதே மாதிரி புதுநெல் புதுநாத்து ஏதோ ஒரு படத்துக்கு தேவேந்திரன் பேக்ரவுண்ட் பண்ணி கொடுத்தாரு அதே அதுவா இல்லை நாடோடி தென்றரெல்லாம் தெரில இளையராஜா பாட்டு மட்டும் போட்டு கொடுத்தாரு ஸோ பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெற்றி இசையில் இருக்க இல்லையா பாடல் வரிகளில் இருக்குன்னு அவர் நம்பினார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவே தூக்கி போட்டு போனார் ஏன் பாலச்சந்திரன் இளையராஜாவை தூக்கி ராசினார் வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தொடர்ந்து இதே பாரதி ராஜா வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுத்தார் இளையராஜாவுக்கு வாய்ப்பு தரலை பாலச்சந்தர் இளையராஜாவுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கல வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதே மாதிரி பல இயக்குனர் பல இயக்குநர்கள் சொல்லலாம் இளையராஜாவுக்கு கிடைக்காத வாய்ப்பு வைரமுத்துக்கு கிடைச்சிச்சு அப்போ அதிலே தெரியல ஒரு ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அவர் தமிழ்நாடு மதிக்கக்கூடிய எழுத்தார் தேசிய விருது வாங்கின ஒரு எழுத்தாளர் வெறும் பாடல்கள் மட்டும் கிடையாது பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் கள்ளிக்காட்டு இதிகாசம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் கள்ளிக்காட்டு இதிகாசம் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எனக்கு இப்போ மைண்டில் இல்லை அப்போது அந்த மாதிரியான ஒரு கவிஞர் அவர் வார்த்தையில் வந்து நிதானமாக நிச்சயமாக பேசுவார் ஞானி அஞ்ஞானின்னா அது இசைஞானி கிடையாது கலைஞானி கிடையாது திரைஞானி கிடையாது எழுத்தாளர் ஞானி கிடையாது அவர் சொன்னது அந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு பார்த்தோம்னா இளையராஜா போய் எடுத்துக்கோங்களா நீங்கள் ஆ இன்றைக்கி வந்துட்டாரா அங்கே கங்கியம்மரம் வந்துட்டு எங்கள் அண்ணனை வந்து பேசியிருக்க வைரமுத்து இதோட நிறுத்திக்க இல்லைனா அதை என்ன ஆள் வச்சு அடிப்பீங்களா ரவுடி சமைச்சிருக்கிறீங்களா இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய கட்சியிலேருந்து கூப்பிட்டு வந்து ஆள் வச்சு அடிப்பீங்களா என்ன சொல்ல வரீங்க அவர் கங்கை அம்மரன் குறிப்பிட்டிருக்கிறாரா சொல்லுங்கள் இசை ஞானின்னு குறிப்பிட்டிருக்கிறாரா இளையராஜாவை குறிப்பிட்டிருக்கிறாரா பாடல் சிறந்ததா இசை சிறந்ததான் தான் அவர் பேசியிருக்கிறாரு அவரோட துறையை அவர் பெருமையாக பேசியிருக்கிறார் அது அவருடைய துறை ஏன் நீங்களே ஒரு பாடலாசிரியர் தானே கங்கை அமரன் உங்களுடைய பல பாடல்கள் கொண்டாடப்பட வேண்டிய பாடல்கள் இன்றைக்கி எல்லாம் இளையராஜா வளர்த்து விடணும்னு நினச்சிருந்தா நீங்களாம் எங்கேயோ இருந்திருப்பீங்க உங்களை வளர்க்க விடலையே இதை சின்ன சின்ன உப்மா கம்பெனிகளுக்கு தான் பாட்டு எதை விட்டார் பெரிய பெரிய கம்பெனி வைரமுத்துக்கு தானே வாய்ப்பு கொடுத்தாரு அப்போ சிறப்பு யாருக்கு இருந்திருக்கு கங்கே மரனுக்கு வாய்ப்பு இளையராஜா தரல தரவே இல்லை கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் பேசாமலே இருந்தாங்க இப்போ ஒரு பாலிடிக்ஸில் தான் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அது வரைக்கும் கங்கை மரம் எங்கே போய் உட்காந்தாலும் இளையராஜா கழுவி ஊற்றிட்டு தானே இருந்தார் இதில் எந்த இடத்துல இளையராஜா தூக்கி வச்சு பேசியிருக்கிறாருன்னு ஒரே ஒரு வீடியோ காட்டுங்க நிச்சயமாக ஒரு வீடியோ கூட இருக்காது இன்றைக்கி எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் நான் ஒரே தம்பி நான் ஒரு இந்த ஒரே தம்பி தான் வந்துட்டு சித்ராலட்சுமனோட சேனலில் உட்காந்து கழுவி ஊற்றுனது மூணு மணி நேரம் இளையராஜாவை மட்டுமே கழுவி ஊற்றிருப்பார் நான் கூட வந்துட்டு சித்ராலட்சுமனுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன அவர் சின்ன வாய் இப்படி கிளறி விட்டு வச்சுருக்கிறீங்க அவர் பாட்டி எல்லாத்தையும் கொட்டிட்டார் அப்படின்னு அதுக்கு அவர் கூட சிரிச்சார் அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியே வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா கழிவுத்துப்பா தானன்றகம் பாவத்தில் ஆடுற இன்றைக்கி என்ன வந்து நீங்கள் இளையராஜாக பறிஞ்சிட்டு வந்துட்டீங்க ரைட்டு அது உங்கள் பிரச்சனைக்கு வரணும் வைரமுத்து பேசினார்னு வரக்கூடாது ஏன்னா வைரமுத்து உங்களையோ யாரையுமே அவர் குறிப்பிட்டு பேசலை ஒரு மொழியோட சிறப்பையும் பாடல் வரிகளுடைய சிறப்பையும் தான் பேசினார் இந்த இளையராஜாவை இந்த கங்கை தான் இளையராஜா ஒரு காட்டில் ஊற்றி கிடச்சினார் இந்த இளையராஜாவை தான் பல இயக்குநர்கள் தூக்கி கடைசினாங்க பாலச்சந்திரிலேருந்து பாரதி இருந்து என் இனிய தோழன் என் இனிய தோழன் என் இனி என்னன்னு பண்ண சுற்றிட்டு இருக்கிற பாரதி ராஜாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜாவை தூக்கி கடாசினார் ஒரு காலத்தில் கொடி பார்க்கிறதுலாம் அம்சலேகா வச்சு பண்ணார் கேப்டன் மகள் அம்சலேகா வச்சு பண்ணாரு தேவேந்திரன் வச்சு பல படங்கள் பண்ணார் ஆச்சுங்களா அப்போ இந்த இளையராஜா வந்துட்டு இவங்களை ஏற்கனவே எல்லாம் தூக்கி அடிக்கப்பட்டவர் தான் இன்றைக்கி வந்து பாலிடிக்ஸ்ல போய் உட்காந்துட்டாரு மதிக்கப்பட வேண்டிய சேமிப்பாளர் அதில் கருத்தே கிடையாது நிச்சயமாக அவருடைய பாடல் வரிகள் ஒவ்வொருத்தருடைய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அத்தனை மக்களுடைய ரத்தத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளையராஜாவோ இருக்கிறார் அதில் மாற்று கருத்துக்கிட்டே அதேமாதிரி கங்கை மரம் கொண்டாடப்பட வேண்டியவர்னால் எனக்கு கங்கை மரன் மேலே தனிப்பட்ட எந்த வருத்தமும் எந்த கோபமோ கிடையாது ஏன்னா அவருடைய பாடல்கள்லாம் அவ்வளோ அருமையான பாடல்கள்லாம் இசை பண்ணி நேற்று கூட ஒரு படம் பார்த்தேன் இது ஒரு தொடர் கதைன்னு சொல்லிட்டு அதுக்கு படத்துக்கு அவர் தான் மியூசிக் அதுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு பாண்டியராஜனோட படம் ஒன்று பார்த்தேன் அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்கை மரம் தான் மியூசிக் நிறைய படங்கள் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன்மான தேடிங்கிற பாடெல்லாம் வந்துட்டு அவருடைய இசையில் அந்த பாட்டை நான் காப்பி அடித்த பாடல் அப்படின்னு சொல்கிற பாட்டுக்கு பாட்டு எடுத்துங்கிற படகோட்டி படத்தில் வர பாடலுங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் காப்பி அடிச்ச விஷயங்களை நீங்களே கழிவு ஊற்றிக்கிட்டீங்க ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி வந்துட்டு அண்ணனுக்காக நான் ஒரே தம்பி தம்பிக்காக நான் ஒரே அண்ணன்லாம் இதெல்லாம் ஒரு பருப்பும் வேகாது சரிங்களா வைரமுத்து உங்களை பற்றி பேசலை உங்களை வைரமுத்து பேசவே இல்லை அவர் இவங்களை பற்றி பேசவே இல்லை அவர் சொன்னது மொழியோடைய சிறப்பும் பாடலுடைய வரிகள் இன்றைக்கும் பாருங்கள் நான் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து இது இன்றைக்கி ஒரு பாடல் வெளியேகுத வெளியேதான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே இந்த வைரமுத்து ஏரமலை காம்போல அந்த அரபிக் கடலோரம் பாட்டு வந்துச்சு எவ்வளோ ஃபேமஸ்ஸு ஊர்வசி ஊர்வசி பாட்டு வந்துச்சு எவ்வளோ ஃபேமஸ்ஸு அதை விட்டுட்டு தன்ன தானானா தானானா அப்படி நான் பாடிட்டு தெரிஞ்சாங்க ஒரு டியூன் போச்சே வைரமு கங்கை மலை ஒரு வார்த்தை சொல்கிறாரு ராத்திரியில் வந்துட்டு வயல் வரப்பில் நடந்து போகிறோம் நான் வந்துட்டு அந்தி மலை பொழுகிறது அப்படி நான் பாடுவேன் தந்தனானா நான்னு தான் பாடுவார் அது நீங்கள் பாடுங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா அவர் நானா பாடலாம் தானா பாடலாம் ஏன் அவருடைய படங்கள்ல இருக்க பாட்டை கூட அவர் எழுதுன பாட்டே கூட அவர் டியூனா போடலாம் அது அவருடைய விஷயம் பட் பரவாயில்ல கிட்ட ஒரு வெளியில் போகும்போதையோ ஒரு வேலை விஷயமா வெளில சுற்றும் போதோ இல்லை நடக்கும் போதோ இல்லை ஓடும் போதோ வாக்கிங் போகும்போதோ யாராவது தான தானா டியூன் போட்டுக்கிட்டால் போகிறாங்க அந்த பாட்டை தான் முணுமுணுப்பாங்க பாடல் வரிகள் முணுமுணுக்கப்பட்டதுங்கிற மாதிரி விமர்சனத்தில் சொல்லுவாங்க டியூன் முணுமுணுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா இந்த இடத்துலயாவது பாடல் வரிகள் பரவலாக முணுமுணுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இளைஞர்களால் இந்த பாடல் வரிகள் முணுமுணுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குடும்ப பெண்களால் இந்த பாடல் வரிகள் முணுமுணுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தான் பேச்சு வந்திருக்க தவிர குடும்ப பெண்களால் இந்த டியூன் முணுமுணுக்கப்படுகிறது கல்லூரி பெண்களால் இந்த டியூன் முணுமுணுக்கப்படுகிறது இளைஞர்களால் இந்த டியூன் முணுமுணுக்கப்படுகிறதுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்கிறாங்களா ஒரே ஒரு வார்த்தை காட்டுங்க ஸோ டியூன் நிச்சயமாக மக்களிடையே போய் சேரலை பாடல் வரிகள் தான் போய் சேருது ஒரு பாடல் வரிகள் சிறப்பாக அமையுது அப்படின்னா அதுக்கு டியூன் காரணம் இப்படி பேசலாம் நியாயமான பேச்சு ஒரு டியூன் சிறப்பான டியூனாக இருந்ததுன்னா சிறப்பான பாடல் வரிகள் அமையும் அந்த டியூனுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் அதுதான் வாலி கூட அதுதான் சொல்லியிருந்தார் டியூனுக்கு வந்துட்டு வேலை கிடையாது பாடல் வரிகளுக்கு தான் வேலை பாடல் வரிகள் தான் நான் இட்டால் அது விட்டால் இதை போயிட்டு ஒரு 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 பாலிடிக்ஸை பார்த்தா தானா தானா அங்கே சொல்ல முடியுமா இதெல்லாம் வேடிக்கையான தான் வைரமுத்து வந்துட்டு அவர் இளையராஜாவை பற்றி பேசல நான் அந்த வீட்டின் நான் பேட்டியை நான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் அந்த பாடல் வெளியிட்ட விழாவில் நான் பார்த்தேன் ஸோ வைரமுத்து வந்துட்டு மிரட்டுறாரு கங்கை மரம் வந்து நின்று ஜாக்கிரதை நீ மனுஷனே கிடையாது நீ கட்சியை சார்ந்து பேசுகிற அரசியல் சார்ந்து பேசுகிறேங்கிறல்லாம் பேசுகிறாரு அதெல்லாம் அவருடைய பேச்சில் வந்துட்டு இல்லவே இல்லை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் சொல்லிட்டு போங்க இதே வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட்டாக நேற்று நான் போட்டிருந்தேன் நேரம் கிடச்சேன்னா பாருங்கள்